பக்தி கவசம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது, வருகின்ற 2025 வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றது தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ முதல்ல பார்த்தோன்னா, இந்த ரிஷபராசிக்காரங்க, அதாவது ரிஷபத்துடைய அதிபதி யார், சுக்கர பகவானாக இருக்கார். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் தரக்கூடிய ஆண்டாக இந்த 2025 அமைகிறது. ஸோ புதுசாக வந்து தொழில் துவங்கணும் அப்படின்னு ரொம்ப வருஷமா எண்ணிட்டு இருக்கவங்கலாம் இந்த வருஷம் வந்து 2025 தொழில் வந்து துவங்கிடுவீங்க. அதுவும் பார்ட்னர்ஷிப் போட்டு செய்யக்கூடிய தொழில் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, நிதி நிலையில் இருக்கக்கூடிய நெருக்கடியெலாம் நீங்கி நல்ல ஒரு பண வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நல்லது. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அடிக்கடி வந்து போகிற நிலைமை. ஹோட்டல் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 ஒரு முறை வந்து ஸோ அம்மன் கோயிலுக்கு போயிட்டு சர்க்கரை தானம் வந்து கொடுத்துட்டு வாங்க. நிச்சயம் இந்த தானம் வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்து குறைபாடை வந்து குறைக்கும். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா, நீங்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டியதுன்னு பார்த்தோன்னா, குலதெய்வ வழிபாடு மிகவும் அவசியமான ஒன்று. ஸோ இந்த ஆண்டில் எவ்வளோ மாதத்துக்கு ஒரு முறை குலதெய்வத்துக்கு போக முடிந்தாலும் குலதெய்வத்தை போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. குழந்தைங்களுடைய படிப்பு விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். மற்றபடி வந்து வேலை செய்கிறவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருந்து வந்த இடையூறுகள் அப்படிங்கிறது நீங்கி நல்ல ஒரு சுமூகமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு வரன் தொடர்ந்து பார்த்துட்டே இருந்திருக்கீங்க, இத்தனை வருஷமாக ஆகலைன்னு கவலைப்படுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது இந்த புத்தாண்டு 2025 வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போகுது. ஸோ இந்த ஆண்டில் வந்துட்டு இந்த ரிஷபராசிக்காரங்க மெயினாக ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்தினா போதும். மற்றபடி வெளிநாட்டில் யோகம் இருக்கிறது அப்படிங்கிற ஜாதகத்தில் வந்துட்டு ராகு பகவானும் உங்களுடைய கர்மஸ்தானமும் நல்லா இருக்குது, 12 இடத்தோட லிங்க் ஆகுதுன்னா கட்டாயம் வெளிநாட்டு வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். ஸோ அடுத்ததாக, இனிப்புகள் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு தானமாக வருகின்ற புத்தாண்டில் வந்து கொடுத்தே ஆகணும். ஸோ அடுத்த அமாவாசை நாளன்று பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை வகைகளை வந்து உணவாக கொடுங்க. கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் சரி, வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடைகளும் சரி, இது எல்லாமே வந்து நிவர்த்தி அடையும். ஸோ இந்த 2025 புத்தாண்டு அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய வகையில் ஒரு சவாலாகவும் இருக்க போகிறது. ஸோ உங்களுடைய பரிகாரத்தை செஞ்சு நீங்கள் கட்டாயம் பயன்பெற்று கொள்ளுங்கள். ஸோ அடுத்த பதிவில் நம்ம அடுத்த ராசி மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இந்த பதிவு இதோட முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.